இது அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் டோட் அதான் இன்ஜினியரிங் அண்ட் பாலிடெக்னிக் இவங்களுக்கான வேல்யூஷன் டியூட்டியை பத்தின ஒரு அப்டேட்டு. ஃபர்ஸ்ட் பாலிடெக்னிக்கை பத்தி ஒரு சின்னதா ஒரு அப்டேட் பார்த்துருவோம். பாலிடெக்னிக் இப்பதான் உங்களுக்கான எக்ஸாம் முடிஞ்சு பாத்தீங்களா. இந்த எக்ஸாமுக்கான வேல்யூஷன் டியூட்டி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மிட்டுக்கு மேல, அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல வந்து டியூட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்ஜினியரிங் எக்ஸாம் வேல்யூஷன் டியூட்டி போஸ்ட்போன் ஆகுது. இன்னையோட டியூட்டி கம்ப்ளீட் ஆயிருச்சு, பேலன்ஸ் டியூட்டி வந்து போஸ்ட்போன் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தெரியும். திரும்பவும் பாத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூஷன் டியூட்டி வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா இன்னமும் பாத்தீங்கன்னா அந்த டெர்மினல் செமஸ்டர் எக்ஸாம் பேப்பர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இயருக்கான அந்த அரியர் பேப்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேல்யூஷன் பண்ணாம பெண்டிங்ல தான் வச்சிருக்காங்க யூஜியை பொறுத்தளவு சொல்றேன். சோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3rd week வரையும் கொண்டு போயிருவாங்க இந்த வேல்யூஷன் டியூட்டியை. சோ இதனால் வரையும் பார்த்தோம்னா ஓவரால் அப்டேட்டா பார்க்க போறோம். இப்ப ஓவரால் அப்டேட்டா பார்த்தோம்னா 0.2% கேண்டிடேட்ஸ் வந்து மால் பிராக்டிஸ்ல புக் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதனால் வர ஓவரால் அப்டேட்டா அந்த ஃபெயில் பெர்சன்டேஜ் அப்படின்றத நம்மனால உங்கள்ட்ட சொல்ல முடியல. அதான் உண்மை. ஏன்னா அவங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எப்படின்னா அதை நான் உங்களுக்கு சொன்னால் கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன். எப்படி பண்றாங்கன்னா எம்சியூக்கு எக்ஸாம் அந்த டைப்ல எக்ஸாம் எழுதினவங்க எல்லாம் இருப்பாங்களே, அதை எழுதி பாஸ் ஆகி சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு போனவங்க எல்லாம் இருப்பாங்க இன்கேஸ். பட் இந்த ஒரு எக்ஸாம் யார் எழுத போறாங்க எழுதுறாங்க, அதாவது பில்டிங் ஆர் நாட் பில்டிங்னா யூனிவர்சிட்டிக்கு தெரியவே தெரியாது. அந்த ஒரு லட்சணத்தை பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் என்ட்ரி டிக்கெட்லயே நீங்க பாத்துருந்திருப்பீங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதனால எம்சியூக்கு எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு ஆல்ரெடி சர்டிபிகேட் வாங்கினவங்க கூட இருக்கலாம். பட் இந்த ஒரு எக்ஸாமுக்கு வந்து நாட் வில்லிங்கா எழுதாம விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க கன்சிடர் பண்ணி ஆப்சென்ட் தான் போட்டிருக்காங்க. பக்கத்துல அவங்க எம்சியூக்கு மார்க் இருக்கும், பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆப்சென்ட் போட்டிருப்பாங்க, எழுதாதவங்களுக்கு ஆப்சென்ட் தான் போட்டிருப்பாங்க. அப்ப ஆப்சென்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபெயிலா தான் கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் அந்த ரெண்டுல எம்சியூக்கு எக்ஸாம் அண்ட் அசைன்மெண்ட் பேஸ்டு எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாம்ல எது பெஸ்ட் மார்க்கோ எது ஹை மார்க்கோ அதுதான் கன்சிடர். அது ஓகே, இது அபிஷியல், இதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. பட் இவங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பண்றாங்க. நான் இப்ப சொன்னோம்ல அவங்க எழுதுறாங்க எழுதல ரெண்டு மார்க்கையும் போட்டு இந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் ஃபெயில் பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவு அப்படின்ற ஒரு ஓவரால் அப்டேட்டை வந்து நம்மளால இப்போதைக்கு கலெக்ட் பண்ணி இருக்க முடியல. ஏன்னா இது வந்து ஃபியூச்சர்ல வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் விஷயமே இருக்கு. ரிசல்ட் வர டைம்ல தான் நமக்கு இந்த விஷயத்தை பத்தி ஃபெயில் பெர்சன்டேஜ் எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி இருக்கான்னு தெரியல.